வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஏப்ரல் 1ஆம் தேதி சிரியாவில் உள்ள இரானிய தூதரகத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய விமான தாக்குதலுக்கு இரானின் பதிலடிக்கு பிராந்தியம் காத்திருக்கும் நிலையில் வெள்ளிக்கிழமை இஸ்ரேலை நோக்கி 50க்கும் மேற்பட்ட ராக்கெட்களை ஏவியது ஹெஸ்பொல்லா இயக்கம். இரானிய ஆதரவு பெற்ற லெபனான் இயக்கம் ஹெஸ்பொல்லா இஸ்ரேலிய ராணுவத்தின் பீரங்கி நிலைகள் மீது கத்யூஷா ராக்கெட்களை வீசியதாக ஹெஸ்பொல்லாவின் அல்மனார் தொலைக்காட்சி தெரிவித்தது. கத்தாரிலிருந்து இயங்கும் அல்ஜசிரா தொலைக்காட்சி தென்கிழக்கு லெபனானில் உள்ள எல்லை கிராமங்களுக்கு மேல் விமான இடைமறிப்பு ஏவுகணைகள் வெடித்ததாக தெரிவித்தது. ஹெஸ்பொல்லாவால் ஏவப்பட்ட ராக்கெட்களில் சிலவற்றை அவை இஸ்ரேலிய எல்லைக்குள் செல்வதற்கு முன் லெபனானுக்குள்ளேயே இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு சாதனங்கள் சுட்டு வீழ்த்தியதை அது காட்டுகிறது. இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் கிட்டத்தட்ட 48 மணி நேர அமைதிக்கு பின்னர் இந்த ராக்கெட் தாக்குதல் வந்துள்ளது. ஈரான் எந்த நேரத்திலும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தலாம் என்று அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் கூறியுள்ள நிலையில் இந்த தாக்குதல்கள் நடந்துள்ளன. இந்த தாக்குதல்கள் ஈரானிய தாக்குதலின் ஒரு பகுதியா அல்லது ஈரானிய தாக்குதல்களுக்கான ஒரு திசை திருப்பலா என்பது போக போகத்தான் தெரிய வரும். இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு சாதனங்கள் இந்த அளவுக்கு இயங்கிய நிலையில் உள்ளன என்று பார்ப்பதற்கு இஸ்ரேல் மீது ஒரே நேரத்தில் 50க்கும் மேற்பட்ட ராக்கெட்களை ஏவுமாறு ஹெஸ்பொல்லாவுக்கு ஈரான் கூறியும் இருக்கலாம். மற்றொரு சாத்தியம் பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்பட்டது. ஈரான் நேரடியாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த முடிவு செய்தால் அதே நேரத்தில் லெபனான், சிரியா மற்றும் ஏமனில் இருந்தும் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களை ஏவும் விதத்தில் ஒருங்கிணைப்பு செய்திருக்கலாம். அதனால்தான் வடக்கு இஸ்ரேலில் ஹெஸ்பொல்லா 50க்கும் மேற்பட்ட ராக்கெட்களை ஏவிய போது அதே நேரத்தில் இஸ்ரேல் வேறு திசைகளிலிருந்தும் தாக்கப்படுகிறதா என்று கவனிக்கப்படுகிறது என்றார்கள். இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹஹாரி வெள்ளிக்கிழமை மாலை லெபனானில் இருந்து இஸ்ரேலை நோக்கி பல ராக்கெட்டுகள் ஏவப்பட்டதாக கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது பெரும்பாலான ராக்கெட்டுகள் இடைமறித்து சுட்டு வீழ்த்தப்பட்டன. சுட்டு வீழ்த்தப்படாதவை திறந்த வழியில் வீழ்ந்தன. அந்த தாக்குதல்களில் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. எங்கள் வான் பாதுகாப்பு சாதன அடுக்குக்குள் ஒவ்வொரு தாக்குதலுக்கும் தனித்தனியாக செயல்பட தயாராக உள்ளன. அத்துடன் எங்கள் தாக்குதல் அமைப்பும் பன்முகப்படுத்தப்பட்ட திறன்களோடு உள்ளது என்று ஹஹாரி மேலும் கூறினார். தாக்குதல் நடத்தப்பட்ட போது படமாக்கப்பட்ட காணொளியில் ஒரே நேரத்தில் பல ராக்கெட்டுகள் போவதும் அவற்றில் சிலவற்றை இடைமறிப்பு ஏவுகணைகள் சுட்டு வீழ்த்துவதும் தெரிகிறது. வடக்கு இஸ்ரேலில் ஹெஸ்பொல்லா நடத்திய தாக்குதல்களுக்கு உடனே பதிலடி கொடுக்கப்பட்டதாக ஐடிஎஃப்இன் செய்தி தொடர்பாளர் அவிச்சி ஆட்ரை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது தெற்கு லெபனானின் சில பகுதிகளில் ஹெஸ்பொல்லா பயன்படுத்திய ராணுவ கட்டிடங்களை குறிவைத்து இஸ்ரேலிய போர் விமானங்கள் பல வான்வழி தாக்குதல்களை நடத்தின. தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்களில் ஐதா அல் ஷாப் மற்றும் தெற்கு லெபனானில் உள்ள தாய்பே ஆகிய இடங்கள் உள்ளடங்குகின்றன என்றார். அல்லேரிபியா செய்தி சேனல் கோலன் பீடபூமி பகுதியில் உள்ள இஸ்ரேலிய ராணுவ தளத்தை நோக்கியும் ஹெஸ்பொல்லா ராக்கெட் தாக்குதல்களை நடத்தியதாக தகவல் வெளியிட்டது. ஆனால் அது பற்றி இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் தகவல் எதையும் வெளியிடவில்லை. லெபனானின் தலைநகர் பெய்ரூட்டின் மீது இஸ்ரேலிய போர் விமானங்கள் பறந்ததாக லெபனான் ஊடகங்களை மேற்கோள் காட்டி அல்லேரிபியா மேலும் கூறியது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு, பாதுகாப்பு அமைச்சர் ஜோப் காலன் மற்றும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் தலைவர்கள் டெல்அவிவில் உள்ள பாதுகாப்பு அமைச்சின் தலைமையகத்தில் 3 மணி நேரம் ஆலோசனை நடத்தி ஈரானின் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் இஸ்ரேலின் பாதுகாப்பு நிலைமையை மதிப்பீடு செய்தனர். ஒரு மூத்த இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரி அந்த மதிப்பீட்டு கூட்டத்திற்கு பின்னர் இஸ்ரேலிய ஊடகம் வைனெட்டிடம் பீதியடைய தேவையில்லை என்று கூறினார்.
Iran, ஏவுகணைகள் அல்லது ஆளற்ற விமானங்களை ஏவினால் அவற்றை தடுப்பதற்கு போதிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அமெரிக்கர்கள் மற்றும் பிற கூறுகளுடன் அதிகபட்ச ஒத்துழைப்பு இருக்கிறது. நாங்கள் தயார் நிலையில் மிக உயர்ந்த பாதுகாப்பான நிலையில் இருக்கிறோம் என்றார். இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் காலன் நேற்று வெள்ளிக்கிழமை அமெரிக்க மத்திய கட்டளைத் தளம் சென்கோமின் தளபதி ஜெனரல் மைக்கேல் எரிக் குரில்லாவை சந்தித்து நிலைமையினை விவாதித்தார். அந்த கூட்டத்திற்கு பின்னர் காலன் செய்தியாளர்களிடம் பேசிய போது, நாங்கள் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இறுக்கமான ஒத்துழைப்பை பற்றி விவாதித்தோம். இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினால் அமெரிக்க ஆதரவு ராணுவ ரீதியில் இஸ்ரேலுக்கு உள்ளது என்பதுடன் நிறுத்தி கொண்டார். அமெரிக்கா எப்படியான ராணுவ ஆதரவை கொடுக்கும் என்ற தகவலை அவர் வெளியிடவில்லை. ஒரு அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரி ஃபாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சிக்கு கூறிய போது, இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வேற்றுமையினை ஏற்படுத்தலாம் என்று நமது எதிரிகள் நினைக்கிறார்கள், ஆனால் அது நடக்கப் போவதில்லை. அவை நம்மை நெருக்கமாக்கி நமக்கிடையேயான தொடர்பை ஆழமாக்குகின்றன. எங்கள் போரில் தோளோடு தோல் நின்று நிற்கின்றோம் என்றார். நேற்று வெள்ளிக்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில், இரானால் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்படும், அது மிக மிக விரைவில் நடக்கும் என்றார். அவர் மேலும் கூறிய போது, இஸ்ரேலின் பாதுகாப்பில் நாங்கள் அர்ப்பணிப்புடன் இருக்கின்றோம், நாங்கள் இஸ்ரேலை ஆதரிப்போம், இஸ்ரேலை பாதுகாக்க உதவுவோம், இரான் வெற்றி பெறாது என்றார். அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செய்தி தொடர்பாளர் ஜான் கிர்பி நேற்று வெள்ளிக்கிழமை இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானிய பதிலடி தாக்குதல்களின் மிகவும் நம்பகமான அச்சுறுத்தல் உள்ளது என்றார். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தனது தேசிய பாதுகாப்பு குழுவிலிருந்து நிலைமை குறித்து தொடர்ந்து தகவல்களை பெற்று வருகிறார். நாங்கள் இதை மிக மிக உன்னிப்பாக கவனித்து வருகிறோம் என்று கூறினார். அவர் ஈரானிய தாக்குதலின் எதிர்பார்க்கப்படும் நேரம் பற்றிய தகவலை வழங்க மறுத்துவிட்டார். ஆனால் அமெரிக்க அதிகாரிகள் தாங்கள் இஸ்ரேலிய சகாக்களுடன் இந்த விஷயத்தை பற்றி தொடர்ச்சியான தகவல் தொடர்புகளில் இருப்பதாக கூறிய அவர், இஸ்ரேல் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியும் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் நடந்து வருவதாகவும் குறிப்பிட்டார். பெரும்பாலான அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ஊடகங்கள் எந்த நிமிடமும் இஸ்ரேல் மீது ஈரானிய தாக்குதல்களை எதிர்பார்க்கலாம் என்று குறிப்பிடுகின்றன. ABC நியூஸ் தொலைக்காட்சி வெளியிட்ட செய்தியில், ஈரான் 100 மேற்பட்ட குரூஸ் ஏவுகணைகளை தயார் நிலைக்கு கொண்டு சென்றுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. சில ஊடகங்கள் அடுத்த 24 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரத்துக்குள் தாக்குதல் நடக்கலாம் என்று குறிப்பிட்டுள்ளன. சில வெளிநாடுகளும் தாக்குதல் நடக்கலாம் என்று எதிர்பார்க்கின்றன. அமெரிக்கா, கனடா, பிரான்ஸ், இந்தியா, போலந்து, ரஷ்யா ஆகிய நாடுகள் தமது நாட்டு பிரஜைகளை இஸ்ரேலுக்கோ ஈரானுக்கோ போக வேண்டாம் என்று பயண எச்சரிக்கையினை வெளியிட்டுள்ளன. இந்த காணொலியை நாம் தயாரிக்கும் நேரம் வரை ஈரானிலிருந்து இஸ்ரேலை நோக்கி நேரடி தாக்குதல் எதுவும் நடக்கவில்லை.